வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் நம்ம இன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு மலர்களுடைய பெயர்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் நம்ம சொல்கிறோம்னா எட்வர்ட் பச் டாக்டர் எட்வர்ட் பட்ச் சொல்கிற கூற்று பிரகாரம் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை நீங்கள் அடிப்படையாக வந்து ஏழு வகையான மனிதர்களும் முப்பத்தெட்டு வகையான மனநிலை நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் மலர் மருத்துவமே நீங்கள் வந்து நல்லா பண்ண முடியும் மேல் கொண்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் ஏழு வகையான மனிதர்களும் முப்பத்தெட்டு வகையான மனநிலை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மலர் மருத்துவம் அடுத்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது சரிங்களா இதுதான் வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் அதே மாதிரி காம்பினேஷன் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது சோமன் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அடிப்படையாக நேராக வந்து முப்பத்தெட்டு மலர்களுடைய குணாதிசயங்கள் நம்ம படிக்கிறதுன்றதை விட ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடி சிஸ்டம்ஸில் ஏ ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இது ஏழு வகையான மனிதர்கள் யார் இது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு வகையான மனிதர்கள் வந்து பயப்படக்கூடிய மனிதர்கள் உறுதியற்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் புறச்சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை இருக்கக்கூடிய மனிதர்கள் இது வந்து ஏழு வகை மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் ஐந்து வகை உறுதியற்ற மனநிலையில் ஆறு வகை கனவு உலகத்தில் இருப்பது ஏழு வகை தனிமையில் இருப்பது மூன்று வகை புறச்சூழலால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நான்கு வகை நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் எட்டு வகை அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளக்கூடிய மக்கள் ஏழு ஐந்து வகை இப்போ இந்த பயம் உறுதியற்ற கனவு உலகத்தில் தனிமையெல்லாம் ஏழு வகை வரும் கூட்டினீங்கன்னா இப்போ ரெண்டாவது சொன்னதெல்லாம் கூட்டினீங்கன்னா முப்பத்தெட்டு வகை மனநிலைகள் இருக்கும் இந்த அடிப்படை தெரியாமல் மலர் மருத்துவம் நீங்கள் பண்ண முடியாது ஏன் இவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னா இந்த செட்டப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஃபிங்கர் டிப்பில் ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் டக்குன்னு ஒரு இமீடியட்டாக வந்து மலர் மருத்துவம் நீங்கள் கொடுக்க முடியும் இப்போ ஏன் இந்த பயம் ஐந்து வகை அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் பயம் அப்படின்னு ஒன்னா எந்தாப்பா ஆஸ்பன் அப்படின்னு குத்துறக்கூடாது இல்லை இல்லை எந்தாப்பா மிம்லஸ் அப்படி குத்துறக்கூடாது பயத்தில் ஐந்து வகை இருக்குது தெரிந்த பயம் தெரியாத பயம் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய பயம் மரண பயம் இந்த மாதிரி தாங்க முடியாத பயம் இந்த ஐந்து செட்டப் படிச்சிட்டிங்கன்னா பயத்தில் இந்த அஞ்சு இருக்குப்பா தனிமையில் இது இருக்குது உறுதியற்ற மனநிலையில் இது இருக்குது அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் எல்லாத்துக்குமே கீவேர்டு இருக்குது இப்போ மெமலஸ்னால் தெரிந்த பயம் ஃபைண்ட் அவுட்டு ஆஸ் பண்ணால் இன்னொன்னே அந்த இன்னானே தெரிலன்றாங்க பாருங்கள் அதுதான் அந்த கீவேர்டு இந்த மாதிரி கீவேர்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவேன் முப்பத்தொம்பது கீவேர்டும் இல்லை நூற்றுக்கணக்கான கீவேர்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் இது வந்து ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இப்போ மலர்களின் பெயர்களை வந்து நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வந்து சொல்லிகிட்டே வாங்க ஒரு டைரி பென் அண்ட் பேப்பர் வாட்டவர் உங்கள் இஷ்டம் நீங்கள் வச்சுட்டு அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒன் அக்ரிமணி ஆஸ்பன் பீச் சென்டாரி செராட்டோ செரிபுலம் செஸ்னட் பட் சிக்கரி கிளமாட்டிஸ் கிராப்பாப்பிள் எல் ஜென்ஷன் கார்ஸ் ஹீத்தர் ஹாலி அணைசக்கல் ஹார்ன்பீம் இம்பேஷன் லார்ஜ் மிமுலஸ் மஸ்டர்ட் ஓக் ஆலிவ் பைன் ரெட் செஸ்னட் ராக் ரோஸ் ராக் வாட்டர் கர்லாந்தஸ் ஸ்டாராபெத்தலம் ஸ்வீட் செஸ்நட் வெர்வைன் வெயின் வால்நட் வாட்ரு வைல்நட் ஒயிட் வைல்டு வயல்டுவோட் வயல்ட் ரோஸ் வில்லோ இது வந்து மொத்தம் முப்பத்தெட்டு மலர்கள் தான் இதில் ஐந்து மலர்களை போட்டு ஒரு கூட்டுக்கலைவாக ரெஸ்க் ரெமிடி வச்சுருக்காங்க ரெஸ்க் ரெமிடி ஃபார் ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ரிஸ்க் ரெமெடி மூணு மாதமாக சாப்பிட்றேன் சார் நாலு மாதமாக சாப்பிட்றான்னு சார் சொல்லுவாங்க அது வந்து தவறு ஏன்னா ஐந்து மலர்கள் இருக்குது அப்படின்னா அது ஐந்து வகையான மனநிலை அதில் இருக்கும் அது ஐந்து வகையான மனநிலைனால் தொடர்ந்து ஒரே மாதமே மூணே மாதமே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்காது நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ காஃபி சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எத்தனையோ மனநிலையை வந்து நமக்கு வந்துட்டே இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் மூணு மாதம் தொடர்ந்து ஒரு ரிஸ்க் ரெமெடி சாப்பிடுவீங்க நீங்கள் ரிசல்ட்டே இருக்காது இமிடியேட்டாக கிடைக்கும் அப்படியே மறைஞ்சே போய்டும் ரிசல்ட்டு அப்படி கிடையாது ரெஸ்கு ரெமெடி ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கொடுக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான தவிர ரெகுலராக நீங்கள் வந்து ரெஸ்கியூ ரெமெடி எடுத்துக்கூடாது சரிங்களா இப்போ இந்த முப்பத்தெட்டு வகையான மனு மலர்களின் பெயரை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் போட்டு போட்டு பார்த்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸஸ் பற்றி நான் சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் வந்து இந்த ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலைகளை ஒன்று ஒன்றாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கீவேர்டு மேல் ஜாயின் பண்ணனும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு டைம் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் இந்த நாள் இனிய நாளாக